வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கரூரில் ரெய்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து போலீஸ் காரங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் துறையினரிடம் இவங்க வந்து வருமான வரித்துறையினர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நிறையா வாகனங்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது. இன்னொன்று வந்து எங்களை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இவங்க தரப்பில் சொல்கிறாங்க, ஒரு ஆளை வந்து பெண் அதிகாரி தாக்கிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை குறிவைத்து இந்த இது நடக்குது, இந்த ரெய்டு நடக்குது. செந்தில் பாலாஜி தரப்புடைய விளக்கம் என்ன, அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பலவிதமான தகவல்கள். திடீர்னு செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து ஒரு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. ரெய்டு என் வீட்டில் நடக்கலை, ஏன்னா அவர் வந்து அரசு இல்லத்தில் தங்கியிருக்கார், அந்த வீட்டிலலாம் ரெய்டு நடக்கலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடக்கலை ஒன்று. ரெண்டாவது விஷயம், என்னுடைய நண்பர்கள் அவங்க வீட்டிலலாம் நடக்கிறாங்க, அதுக்கும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து போலீஸ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க வருமான வரித்துறையினர். அப்படி வருமான வரித்துறையினர் போலீஸ் பாதுகாப்போடு தான் அவங்க வந்து வருமான வரித்துறை ரெய்டை பண்ணுவாங்க. எல்லா இதுக்கு முன்னாடி இந்த நடைமுறையும் அப்படி தான். ஆனால் இன்று வருமான வரித்துறையினர் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கேட்கவில்லை, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக ஏற்கனவே அந்த பெண் அதிகாரி தாக்கப்பட்ட அது ஒரு வழக்கு. இன்னொன்று வந்து அதிகாரிகள் தரப்பில் வழக்கு, இந்த கார் கண்ணாடி உழைச்சிட்டாங்கன்னு அவரையும் பிடிச்சிட்டோம், விசாரிச்சுட்ருக்கோம். இதை வந்து முன்னாடியே இவங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தால் கொஞ்சம் எளிதாக இருந்திருக்கும். முன்னாடி சொல்லாமங்க எல்லாமே இவங்க போனது என்னென்னே புரியல, அதை பற்றி விசாரிச்சுட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லாமல் போனாங்க? சொல்லாமல் ஒரு வீட்டுக்கு போனது சரியா ஒன்று. இன்னொன்று வந்து இந்த சொல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன, ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்கலாமே, 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, காலையில் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இதற்கு முன்னால் இருந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் ஏன் திடீர்னு இப்போ ஒரு நடைமுறையை பின்பற்றினாங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வெளியே ஒவ்வொன்றா வரப்போகுது. ஒன்று. இன்னொன்று விஷயம், 19 வந்து என் மீது குறிவைக்கிறார்கள், எங்கள் வீட்டில் ரெய்டுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அவர் வீட்டில் ரெய்டு இல்லை. இதே மாதிரி தான் சேலம் இளங்கோவன் அவர்களை வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, லஞ்சொலிபுத்திரை எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பண்ணல. தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வீட்டில் ரெய்டு பண்ணும்போது அவருக்கு தொடர்புடைய இடங்களில் தான் முதல்ல பண்ணுவாங்கள, அவரை முதல்ல பண்ண மாட்டாங்க. இப்போ காலையிலேருந்து வந்த செய்தி செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு ரெய்டுன்னொன்னா எல்லோரும் என்ன, சரி செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து செந்தில் பாலாஜிக்கு வீட்டில் ரெய்டு பண்ணல. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்கிறது எளிதாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் சகோதரர் உள்ளிட்டவங்க வீட்டிலலாம் ரைடு பண்ணும்போது அது புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சில பேர் சொல்கிறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா ரைடு உள்ள அனுமதிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் தரப்பு சொல்கிறது என்ன, எங்ககிட்ட அனுமதியே பெறாமல் ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது அவங்க அடையாள அட்டையெல்லாம், ஏன்னா யாருனே தெரியாமல் அலோ பண்ண முடியாது இல்லை, அந்த ஒரு சில சம்பவங்கள் தான் அப்படி அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது சரியா அவங்க சொல்கிறது சரியான்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் இந்த சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும். இப்போ மினிஸ்டர் சொல்லிட்டார் ஏன் வீட்டில் ரைடு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்ப்போம். இன்னொன்று அவரும் சொல்கிறாரு, ஏன் வந்து போலீஸ் காவல்துறையினோட அனுமதி பெற்று வர வேண்டியதான், அவங்களையும் கூட்டி வர வேண்டியதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்றபடி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ரெய்டுனால் பெரிய விளைவுகள் ஏற்பட போகும்னு மக்கள் நினைக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.